ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அம்லோடிபின் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை நோயிலிருந்து பாதுகாக்குது, என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இந்த மருந்தை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக இதை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொரோனரி இதய நோய் மற்றும் இதய செயலிழப்பு நோய்களுக்கு இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய சுருக்கம், அதனால் வந்து ரத்தம் வந்து உள்ளே போகாது. ஸோ இதனால் இதயம் வந்து அதிகப்படியாக செயல்படும், இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உயர் ரத்த அழுத்தம் ஐபிபி ஏற்படுத்துக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, ரத்த நாணங்களில் கால்சியம் உள்ள என்ட்ரு ஆகிறது தடுக்கிறதுனால ரத்த நாணங்கள் வந்து விரிவடையும், ரத்த நாணங்கள் ஓப்பன் ஆகிறதுனால ரத்தம் ஃப்ரீயாக உள்ளே போகும். ஸோ இதயம் வந்து செயல்பாடு குறையும், ரத்த அழுத்தம் குறையும். ஸோ இதனால் இதயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும். ஸோ இப்படி தான் இந்த மருந்து வேலை செஞ்சு உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்குது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பானது கிடையாது தான். இருந்தாலும் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி கல்லீரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க, வயதானவங்க, கிட்னி மற்றும் இதய சம்பந்தப்பட்ட நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட முறையான ஆலோசனை பெற்று அவங்களுடைய கன்சல்டன் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு அனுமதி கிடையாது. இந்த மருந்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்த அழுத்தத்தினுடைய அளவு பொறுத்து தான் இந்த மருந்தினுடைய அளவுமே வந்து இருக்கும். உங்களுக்கு அதிகமான ரத்த அழுத்தம் தான் மருந்தினுடைய அளவும் சேஞ்சஸ் ஆகும், கம்மியான ரத்த அளவு அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்தினுடைய அளவும் கம்மியாகும். ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. நீங்களாக மருந்தை கூட்டியோ இல்லை குறைச்சோ எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் மருந்தை கூட்டியோ இல்லை குறைச்சோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் எல்லாம் உடம்புல ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வீக்கம், முகத்தில் வீக்கம், ஓவராக டயர்னஸாக ஃபீல் பண்ணுறது, கொமட்டல், வாந்தி, வயிற்று வலி இல்லை மயக்கம், தலை சுற்றல், சில நேரத்தில் வந்து இதயம் வந்து படபடன்னு துடிக்கிறது, வேகமாக துடிக்கிறது, சுவாசிக்கிறதுல வந்து சிரமம் ஏற்படுவது, நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி வந்து ஏற்படுவது, உடல் வலி ஏற்படுவது, அதிகமாக வேர்த்து போதல் ஏற்படுவது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் தெரியுது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ஆல்டர்னேட்டிவ் மருந்தை எடுத்துக்கோங்க. நீங்களாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.